மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்ப சுக்கரன் போனதுல வந்து செவ்வாய் சனி குரு புதன் இந்த கேந்திர அதிபதிகளாக ஆகக்கூடியவர்களுக்கு குருவும் புதனும்னு சொல்லியாச்சு இப்ப இந்த லக்னாதிபதியாகி சுக்கரன் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டுல மறையலாமா அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா மறைவதால் என்ன அமைப்பு எந்த கிரகமாக இருந்தாலும் மூன்று ஆறு எட்டில் மறையலாம் பன்னெண்டில் மறையலாம் ஆனால் அவர்கள் நட்புக்கு கீழே வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மிக தெளிவான ஒன்று துலா லக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல அவர் உச்சமாவார் அப்போ அந்த இடத்துல வந்து அவர் அங்கே ஸ்தான பலத்தை பெறுகிறார் அது ஒரு பெரிய வலுவான ஒன்று துலா லக்கணத்திற்கு பனிர ஆறாம் லக்னாதிபதியே உச்சத்தை அடையும் போது ஆறாம் இடத்துல தான் உச்சமடைகிறார் அப்போ அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டில் உள்ள சூட்சுமங்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த சுக்கரன் வந்து துலா லக்கணத்திற்கு நியாயமாக அவர் இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்து ஒன்பதில் இருப்பது நல்லது ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கிறது நல்லது எந்த ஒரு கிரகமும் ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பதில் நல்ல நிலைமைகளில் நல்ல அமைப்புகளில் வரும் எந்த ஒரு கிரகமும் ஒன்று ஐந்து ஒன்பதில் பார்த்திங்கன்னா அவர்கள் நட்பு நிலைமைகளில் வருவாங்க ரெண்டாவது கேந்திர கோணங்களில் கிரகங்கள் இருப்பது நல்லது என்பதை நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல சுக்கரன் நான்கில் இருப்பது திக்பலம் ப்ளஸ் நட்பு வீடு ஏழாம் இடத்தில் இருப்பது லக்னத்தை பார்க்கின்ற நிலைமையில் நல்லது பத்தாம் இடத்துல திக்பலத்தை இழந்திருந்தாலும் அவர் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னவாக இருக்கிறார் ஒரு ஒரு சுப அமைப்புன்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு கேந்திர அமைப்பில் இருக்கிறார் கேந்திரத்தில் இருப்பது இயல்பாகவே ஒரு வலுவை ஒரு பலத்தை ஒரு கிரகத்திற்கு தருகிறது சரி இது கேந்திர கோண அமைப்பு ஆக சுக்கரன் எங்கிருந்தாலும் நல்லவர்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் முன்பு கிரகங்கள் எங்கிருந்தாலும் நல்லது எந்தெந்த கிரகங்கள் எங்கிருந்தாலும் நல்லதுன்றதில் சுக்கரனும் குருவும் எங்கிருந்தாலும் நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் தான் இருக்கின்ற பாவகத்தின் அடிப்படையில் இப்போ இந்த கேந்திர கோண அமைப்புகளை விட்டுட்டு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையலாமா சுக்கரனுக்கு ஆறு வந்து உச்சம் வருமே சுக்கரனுக்கு ஆறு வந்து உச்சம் வருமே சரி இந்த இடத்துல சுக்கரனுக்கு உச்சத்தை வருவார் இந்த இடத்துல சுக்கரன் ஆட்சியை பெறுவார் இந்த இடத்துல சுக்கரன் நீச்சத்தை பெறுவார் ஆக பலவீனம் என்கின்ற ஒரு நிலையில் சரி ஒருவேளை பன்னெண்டாம் இடம் அப்படி இருந்தாலும் பன்னெண்டாம் இடம் அவருக்கு ஒரு ஒரு நல்ல வலுவை பன்னிரெண்டாம் இடம் என்பது ஒரு நிலையில் நல்ல நிலையை கொடுக்கக்கூடியது அவருக்கு அங்கே மறைவு ஸ்தானம் இல்லை என்பதால் பன்னெண்டாம் இடம் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை அவருக்கு செஞ்சிறார் அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆறில் அவர் உச்சம் எட்டில் அவர் ஆட்சி பன்னிரெண்டில் அவருக்கு சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானம் இல்லை ஆக துலா லக்கணத்திற்கு அவர் எங்கிருந்தாலும் நன்மைகளை செய்யக்கூடியவர் அப்படின்னு வந்துடுறார் துலா லக்கணத்திற்கு எங்கிருந்தாலும் ஒரு நன்மைகள் துலா லக்கணத்திற்கு எங்கிருந்தாலும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை பார்த்துக்கணும் இயற்கை சுபகிரகம் என்பது ஒன்று இயற்கை பாப கிரகம் என்பது ஒன்று செவ்வாய் சனியை பற்றி நான் விளக்கும் போது வேற மாதிரியாக சொன்னேன் இப்போது சுக்கரனையும் குருவையும் பற்றி விளக்கும் போது வேற மாதிரியாக சொல்லுகிறேன் இந்த அமைப்பை எந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக புரிந்து வருவீங்களோ இயற்கை நைசர்க்கிய பாபகர் சுபர் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கையான ஒரு தன்மையில அது எந்த கிரகம் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பனிரெண்டு வீடுகளிலையும் இருக்க தகுந்த கிரகம் குரு பனிரெண்டு வீடுகளிலேயும் இருக்க தகுந்த கிரகம் சுக்கிரர் சுக்கரன் பனிரெண்டு வீடுகள்லேயும் இருக்க தகாத கிரகம் சனி அப்படிங்கிறத நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன் இந்த இடத்துல ராகுக்கேதுக்களை இப்போது சூரிய சந்திரர்கள் அதுக்கடுத்து ராகுகேதுக்கள் அதற்கடுத்து யோகாதிபதிகளாக அவர்கள் வரும் பொழுது எப்படிப்பட்ட தன்மைகளை செய்வாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் அப்போ இந்த இடத்துல பாருங்கள் சுக்கரனுக்கு ஆறு பன்னிரெண்டு மறைவு இல்லை அப்படிங்கிறதுனால மூன்று எட்டாம் இடங்கள் மட்டும்தான் அவருக்கு முழு முழுமையான மறைவு ஸ்தானம் மூன்றாம் இடத்துல அவர் பகைத்தன்மையோடு இருப்பார் பகைத்தன்மையோடு இருந்தாலும் கூட திக்பலத்திற்கு பக்கத்தில் இருப்பார் ஆறாம் இடத்தில் அவர் உச்சமாக இருப்பது நல்லது சுக்கரனுக்கு ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை ஆனால் சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தில் நீச்சமாக இருப்பது ஸ்தான பலத்தை இந்த இடத்துல இழந்திருக்கிறார் ஒரு விதமான கேந்திர கோண பலத்திற்கு கேந்திரத்திற்கு ஒரு நிலையில் ஆறு எட்டு ஆறு பன்னெண்டு அவருக்கு மறைவு இல்லை மூணு எட்டு தான் மறைவுன்றது தெல்ல தெளிவாக நிறைய இடங்களில் விளக்கியிருக்கிறேன் ஆகவே லக்னாதிபதியானாலும் கூட இயற்கை சுவரான சுக்கரன் எந்த இடத்திலும் ஒரு நிலையில் பலமாக இருப்பது நல்லது எட்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் கூட அவர் அந்த இடத்துல அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார் என்கின்ற தன்மையின் அடிப்படையில் அவர் பலன்களை செய்வார் எடுத்து பார்த்துட்டோம்னா நம்ம ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களான குரு இது சூரியனும் சந்திரனும் தான் சூரியனையும் சந்திரனையும் நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன் அதாவது சந்திரன் ஆளுமைத்தல் சந்திரன் வந்து தியாகத்தன்மை உள்ள கிரகம் சூரியன் வந்து ஆளுமைத்தன்மை உள்ள கிரகம் சந்திரனை மட்டும் எந்த இடத்துலையும் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு பார்த்துறாங்க மறைந்த கிரகத்தின் பலம் பலவீனம் ஆறு எட்டு பன்னெண்டு சந்திரனை மட்டும் எப்போவுமே எந்த இடத்துலையும் சந்திரனுடைய சந்திரனை பற்றின கண்கள் உங்களுக்கு போகும்போது அவர் தேய்விரை சந்திரனா பாய வளர்புறை சந்திரனா அவர் எந்த நிலமையில் இருக்கிறார் பௌர்ணமி அமைப்போல இருக்கிறாரா ஆறு எட்டு பன்னெண்டில் அவர் அவருடைய லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாதுன்னு பார்த்தாலும் இங்கே பாருங்கள் இப்போ சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சூரியன் மறைகிறார் இங்கேயும் சுபத்துவம் தான் பலன் தரும் அப்போ இங்கே ஆறு எட்டு பன்னெண்டில் அவர் மறைகிறார் லக்னாதிபதி மறைகிறார் ஆறாம் வீட்டில் அவர் மறையக்கூடாது ஏன் மறையக்கூடாது பகை வீடு இப்போ தான் நான் சொன்னேன் கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாலும் கூட நட்பு நிலைமைக்கு கீழே போயிடக்கூடாதுன்னு சொன்னேன் இங்கே எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் நட்பு வீடு அவருடைய சந்திரன் வந்து அந்த இடத்துல நட்பு வீடாக இருந்தாலும் கூட ஒளிச்சந்திரனாக அவர் இருக்க வேண்டும் வீடு கொடுத்தவர் சந்திரன் வலுவாக இருக்க வேண்டும் எட்டாம் இடம் குருவின் வீடு நட்பு வீடு ஆறாம் இடம் சனியின் வீடு கடுமையான எதிர்ப்பு வீடு ஆக சூரியன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையிறதாக இருந்தால் அவர் ஆறாம் இடத்துல மறையக்கூடாது அப்போ சூரியன் எங்கே இருக்கணும் கேந்திர கோணங்களில் தான் சூரியன் இருக்கணும் ஏன்னா கேந்திரமும் ஏன்னா சூரியன் வந்து அரை பாபர் அரை சுபர் சுபர்கள் கோணங்களில் இருக்க வேண்டும் பாபர்கள் கேந்திரங்களில் இருக்க வேண்டும் இவர் அரை சுபர் அரை பாபர் இவர் சுபரும் அல்ல பாபரும் அல்ல சுபரும் பாவரும் கலந்தவர் என்கின்ற நிலைமையில் இவர் எங்கே இருக்கணும் இப்போ ஆரியிட்டு பன்னெண்டை போட்டாச்சு லக்னத்தில் லக்னாதிபதி இருக்கலாம் இவர் அரைச்சுவராக இருக்கிறார் அரை பாபராக இருக்கிறார் என்ன ஒன்று தான் என்கின்ற ஒரு ஆணவம் தான் என்கின்ற ஒரு தான் லக்னத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கொடுப்பார் அது அப்படி ஒன்றும் பெரிய பாப குணம் இல்லை பாதி சுபர் பாதி அசுபர் பாதி சுபர் என்கின்ற ரீதியில் சூரியன் லக்னத்தில் இருக்கலாம் செவ்வாய் சனி லக்னத்தில் இருக்கக்கூடாதுன்னு போன வாரம் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இந்த வாரம் அரை சுபராகிய அரை பாபராகிய ஒரு இடத்துல பாவர்னு சொன்னால் மீதி அரை சுபர் இருக்கின்ற லாட்டரில் திங்கிங் நமக்கு வந்துவிட வேண்டும் என்பதன் அடிப்படையில் இங்கே சூரியன் வந்து லக்னத்தில் இருக்கலாம் சூரியன் லக்னத்தில் இருக்கிறது நல்லது அதே நேரம் அவர் சுபத்துவமாக இருக்கிறது மிகப்பெரிய மேன்மை எந்த இடத்திலும் கிரகங்கள் சுபத்துவமாக இருக்கலாம்ன்றத பேசிக்காக சொல்லி கொடுத்தாச்சு சரி நான்காம் இடத்துல இங்கே சூரியன் நட்பு வீட்டில் இருக்கிறார் நட்பு வீட்டிலிருந்து திக் பலத்தை இழந்திருக்கிறார் என்றாலும் கூட நான்காம் வீடு நல்ல வீடு அஞ்சாம் வீடு நல்ல வீடு ஏன்னா அஞ்சாம் வீடு குருவின் வீடு நட்பு வீடு ரெண்டு இடமும் நட்பு வீடு ஆக நான்கு ஐந்து இடங்களில் அவர் இருக்கலாம் ஏழாம் வீடு பகை வீடு என்றாலும் கூட அவர் அங்கே மாசி மாதத்தில் பிறந்தவருக்கு லக்னத்தோடு லக்னாதிபதி தொடர்பு கொண்டிருக்கிறார் என்கின்ற அமைப்பில் பரவாயில்லை ஆனால் ஒன்பதாம் இடத்துல அவர் உச்சம் என்கின்ற அளவின் அமைப்பையும் இதே இடத்துல காரகோ பாவனாஸ்தி என்கின்ற அமைப்பையும் அடைவார் ஒருவேளை சுபத்துவம் அடையாமல் இருந்து பாபத்துவத்தை அடைந்திருந்தால் இந்த காரகோ பாவனாஸ்தி தகப்பனை கெடுக்கக்கூடிய அமைப்புகளை ஒன்பதாம் இடத்துல சூரிய திசையோ வேறு திசைகள் அந்த இடத்துல இருக்கிற திசைகள்லே செய்யும் ஆகவே இங்கே பாபத்துவம் அடையாமல் இருப்பது நல்லது பொதுவாக சூரியன் பாபராகவும் அரைப்பாபராகவும் இருக்கின்ற நிலமையில் உச்சத்தை கோணத்தில் அடைவது நல்லது அல்ல இதெல்லாம் நிறைய முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டேன் பொதுவாக அரை பாபராக இருக்கக்கூடிய பாபர்கள் தான் உச்சமடையக்கூடாதுன்னு சொல்கிறோமே பாபர் பாபராக இருக்கக்கூடிய இந்த சூரியன் பாபத்துவமாக இருந்து உச்சத்தை அடைந்தால் நல்ல பலன்களை செய்ய மாட்டார் சூரியன் உச்சம் என்பது இங்கே செல்லுபடியாகாது சுபத்துவமாக இருந்தால் வேறு விதமான வழி ஆக பத்தாம் இடத்துல திக்பலத்திற்கு பக்கத்தில் அதாவது பாபர்கள் ஒரு சேர திக் பலத்தையும் ஸ்தானபலத்தையும் அடையக்கூடாது என்கின்ற அமைப்பில் பத்தாம் இடத்திற்கு திக்பலத்து பக்கத்தில் அவர் உச்சத்தை அடைவது நல்லது இல்லை பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இங்கே நட்பு வீடு கிடையாது ஆனால் அது ஒரு சுப வீடு பத்தாம் இடத்துல திக்பலமாக இருக்கிறது மிகப்பெரிய யோகம் ஆக கேந்திர கோணங்களில் பார்த்தீங்கன்னா நான்கு ஏழு பத்தாம் இடங்கள் அவருக்கு ஒரு நல்ல இடங்கள் நல்லதை செய்வார் கோணங்களில் ஒன்பதாம் இடத்தை தவிர ஐந்து ஐந்தாம் இடத்துல பரவாயில்லாத அவர் யோக பலன்களை செய்வார் ஆறில் அவர் மறையக்கூடாது ஆறில் அவர் மறைந்திருப்பது சுபத்துவ அமைப்பிற்கு சுபத்துவ அமைப்புகளோடு அவர் இருந்தார்னா ஆறில் மறையிறது பரவாயில்லை சுபத்துவ அமைப்புகள்னு என்ன பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருப்பது குரு சுக்கர தொடர்புகளில் இருப்பது ஆறாம் இடத்தின் வழியாக லக்னாதிபதி என்ன பலனை தர வேண்டுமோ ஆறாம் இடம்ன்றது இப்போ சொன்னேன் இல்லையா கடன் வழியாக நோய் வழியாக வேலை வழியாக லக்னாதிபதி என்ன பலனை தர வேண்டுமோ அதை செய்வார் இப்போது யோகாதிபதியுடைய பலம் பலவீனம் இதுக்கு முன்னாடி ராகு கேதுக்களையும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் ராகு கேதுக்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறது அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் கிடையாதுங்க நல்லதுங்க இதே சிம்ம லக்கணத்திற்கே பார்த்துருவோமா ஒவ்வொரு லக் நாலு லக்னத்துக்கு சொல்கிறேன் இதே சிம்ம லக்னத்திற்கு ராகு ராகுவிற்கு சொல்வதை கேதுவுக்கும் பொருத்திக்கலாம் ஆறில் மக மூன்றுலேயும் போட்டுக்கலாம் மூணில் ராகு இன்னும் நல்ல பலனை செய்வார் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டில் ராகு கேது சிம்மலக்கணமே போட்டுட்டேன் சிம்மலக்னத்திற்கு பாருங்க மூன்றில் அவர் வந்து சுப வீட்டில் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் ராகுவும் சனியும் தனித்தனியாக இருப்பது சேர்ந்து இருக்கக்கூடாது தனியாக சனி இருப்பது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதோ அந்த அளவிற்கு மூன்றாம் இடத்துல சிம்ம லக்னக்காரர்களுக்கு ராகு இருப்பது நல்லது ஏன்னா சுபர் வீட்டில் இருக்கிறார் சுபரை பிரதிபலிப்பார் வீடு கொடுத்தவர் உச்சமாகி இங்கே குரு குருச்சுக்குற தொடர்புகள் ஏற்படும் போது அது மக நல்லவைகளாக இருக்கும் ஆரம்பத்திலேயே மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ஐந்து இடங்களில் ராகு இருப்பது நல்லது என்பதை சொல்லி கொடுத்துருக்கிறேன் மூன்று பதினோராம் இடங்களில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன் சிம்ம லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்லது அதாவது

செவ்வாயுடைய வீட்டில் சனியின் பார்வையில் செவ்வாயுடைய வீட்டில் செவ்வாய் சனியின் நினைவோடு இவர் இருந்துட்டார்னா கண்டிப்பாக ஜாதகரை லக்னத்தின் தன்மையை பொறுத்து ரோட்டுக்கு கொண்டு வருவார் லக்னாதிபதி லக்னத்தின் தன்மையை பொறுத்து அவர் கண்டிப்பாக பிளாட் பாரத்தில் நடைபாதை கடை வியாபாரியா போற்றுவார் பிளாட் பாரத்தில் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு பென்சில் குச்சி வைசி விற்கிற வியாபாரியாக ராகு திசையில போற்றுவார் இந்த இடத்துல மூன்றாம் இடத்துல அவர் சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடாது ஆனா ஒருவேளை சூரியன் உச்சமாக இருந்தால் அந்த ராகு நல்ல பலன்களை செய்யும் எந்த இடத்தில் ராகு இருந்தாலும் எந்த லக்கணத்திற்கு எந்த இடத்தில் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டிலேயே ராகு இருந்தாலும் மிக பொதுவான ஒரு விதி உச்சனுடைய வீட்டில் இருக்கின்ற ராகு நன்மையை செய்யும் வீட்டோ பவர் விதியை கொண்டு வந்துட்டானா எந்த இடத்தில் ராகு இருந்தாலும் ராகுவை பார்த்தவொடனே முதல்ல ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்கிறாருன்னு தான் நீங்க பார்க்கணும் உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு எந்த இடத்திலேயே நன்மையை செய்வார் இப்போ தான் மிதனத்திற்கு நல்லது இல்லைன்னு சொன்னேன் இப்போ தான் மிதுனத்திற்கு மேஷத்திற்கு ராகு மேஷத்திற்கு மூன்றாம் இடத்துல நல்ல வளங்களை செய்யாதுன்னு சொன்னேன் ஆனால் அதே மூன்றாம் இடத்துல இருக்கிற ராகு மிதன ராகு ஆறாம் இடத்துல புதன் உச்சமாக இருந்தால் நல்ல தான் செய்வார் ஆனால் என்ன கெட்ட வழிகளில் செய்வார் ஆனால் நல்ல வளன்கள் தான் ஜாதகரை பாதிக்காது அந்த கெட்ட வழிகள் குழப்பம் பாருங்கள் ஜோசியத்தை மறுபடியும் சொல்லிடுறேன் இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்தை க கவனத்தில் ஏற்றுங்க இந்த ஒரு விஷயம் ஏற்றியே ஆகணும் இப்போதான் சொன்னேன் ராகு நல்லவர் இல்லைன்ட்டு இந்த ராக நல்லதை செய்வார் கெட்ட வழிகளில் நல்லதை செய்வார் அந்த கெட்ட வழிகள் பாதிக்காது திருட்டு தினமாக சம்பாதிக்கிறவங்க எவ்வளோ பேர் இல்லையா அது இந்த இடம் தான் மிதனராக நல்லதை செய்ய மாட்டார் ஆனால் மிதன மிதனத்தின் அதிபதியாக மிதன ராசிநாதன் புதன் உச்சமாக இருக்கும்போது அவர் நல்லதை செய்வார் ஆக முதன்மை விதியாக எதை எங்கே கொண்டு வரணும் எந்த இடத்துல ராக இருந்தாலும் உச்சனுடைய வீட்டில் இருந்தால் நல்லதை செய்வார் சரி அப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல இப்போ மிதன லக்கணத்திற்கு மூன்று ஆறு எட்டு பன்னெண்டில் இப்போ இந்த ராகுக்கு உச்சனுடைய வீடாக ஒருவேளை வரை எட்டில் உச்சனாக இருந்தால் அந்த ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தின் பலன்களை வழியாக செய்யும் ஒருவேளை செவ்வாய் வந்து அந்த இடத்துல உச்சமாக இருந்து ஆறாம் இடத்துல இருந்தார்னா ஆறாம் இடத்தின் வழியாக கடன் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் கோற்று படி ஏறுறது ஆனாலும் சொத்துக்கள் இருக்கிறது அதாவது பத்தா மூணு ஆறில் இருக்கிறது நல்லது இல்லைன்னு ராகுக்கு விழ கொடுத்தவர் உச்ச உச்சம் இந்த செவ்வாயின் பலன்களோடு உங்களுக்கு பலனை செய்யும் ஜெயிலுக்கும் அனுப்பும் ஒரு பக்கம் கோடிக்கணக்கில் காசையும் கொடுக்கும் தாங்க சிம்பிளுங்க ஜெயிலுக்கு போகிறது நல்லதாங்க அசிங்கம் தானேங்க இந்த போயிட்டு வந்தார்ப்பா போயிட்டு வந்தால் கூட என்ன ஒரு ரோட்டில் தெரிலப்பா ஏற்கனவே சம்பாரிச்சு வச்சதில் பாதியா கவர்மெண்ட் பிடிங்கிடுச்சு பாதியை வச்சுக்கிட்டு ஜாலியாக தான் பார்க்கிறார் இன்னும் பிஎம்டபிள்யூ காரில் தான் போகிறார் ஜெயிலுக்கும் போகும் அனுப்புவோம் கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்ற அமைப்புகளை செய்யும் ஆறாம் இடத்தராக உச்சனின் வீட்டில் அமர்ந்தராக திருட்டுத்தனமான வழிகளில் திருட்டுத்தனமான அமைப்புகளில் அந்த மனிதனை நல்லாவே வச்சுருக்கோம் இவ்வளோ தாங்க இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போகிறோம் சரி கமெண்ட்டே பார்க்குற பார்த்துட்டு அப்புறம் பண்ணிக்குவோம் கமெண்டெல்லாம் மனசில் ரெடியாக வைங்க மகர ராகவாக இருக்கிறார் நண்பருடைய வீட்டில் இருக்கிறார் மகரராக இயல்பாகவே நல்லது இந்த இடத்துலையும் எட்டாம் இடத்தின் பலன்களை செய்யும் ஆனால் இந்த இடத்துல இருக்கிறது நல்லது பன்னிரெண்டாம் இடம் சுக்கரனுடைய வீடு பன்னிரெண்டாம் இடம் சுக்கரனுடைய வீடு இந்த இடத்துல சுக்கரன் மட்டும் உச்சமாக இருந்து விட்டால் ஆகா ஓஹோன்னு இருக்கும் குறிப்பாக இப்போ யோகாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் என்னென்னா ரிஷபலக்னத்திற்கு யோகாதிபதி ஆறில் மறைவார் சிம்ம லக்னத்திற்கு யோகாதிபதி ஆறில் மறைவார் அப்போ அந்த சனி செவ்வாய் ஆறில் மறைவது நல்லது என்பது குறிப்பால் அங்கே உணர்த்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை யோகாதிபதிகள் ஆறு எட்டு பன்னெண்டில் யோகாதிபதிகளாக சனி வரும்போது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறது நல்லது செவ்வாய் மறைகிறது நல்லது அப்போ ஆறு எட்டு பன்னெண்டுன்றது ஒரு நிலையில் ஆறு எட்டு பன்னெண்டில் பாபர்கள் மறைவது நல்லது என்கின்ற ஒரு சப்ஜெக்டை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க மனசுக்குள்ள அவர் லக்னாதிபதியாக இருந்தாலும் ரிஷப லக்னம் ராஜ யோகாதிபதியாகிய சனி எட்டில் மறைந்து தான் உச்சமாகிறார் அப்போ இந்த இடத்துல மறையறது அவருக்கு நல்லது எட்டில் மறைஞ்சு அவர் உச்சமாகிறார் யோகாதிபதி இங்கே மறையிறது தப்பே கிடையாது ஆக இந்த இடத்துல மறைந்த சனி இயல்பாகவே யாருடைய தயவும் இல்லாமல் யோகத்தை செய்வார் இந்த இடத்துல அவர் சுக்கரன் பார்த்தோ சுக்கரன் இணை இருந்தோ இணைந்தோ குரு பார்த்தோ குரு இணைந்தோ பௌர்ணமி சந்திரன் பார்த்தோ இருந்தோ அந்த மாதிரி சுபத்துவமாக இருந்தால் கூடுதலான அட்டகாசமான நன்மைகளை ஒன்பது பத்தாம் அமைப்புகளில் அவர் கண்டிப்பாக ஆறில் மறைஞ்ச சனி செய்வார் சரி சிம்ம லக்கணத்திற்கு இயல்பாகவே அந்த அந்த சிம்ம லக்கணத்திற்கு ஆறில் யார் மறையிறான் செவ்வாய் மறையிறார் இதுவும் நல்ல அமைப்பு அப்போ இயல்பாகவே இயற்கை கொடுத்த அமைப்பின் அடிப்படையில் பரம்பொருள் நமக்கு கொடுத்த ஒரு நிலையிலே பார்த்திங்கன்னா இயல்பாகவே சனியும் செவ்வாயும் ராஜ யோகாதிபதியாக வரும் பொழுது ஆறாம் இடத்தில் மறைகிறார்கள் இதுதான் பாதகாதிபதி தத்துவம் அப்படிங்கிறத மூல கூட இல்லாத பாதகாதிபதி தத்துவம் அமைப்பை பாதகாதிபதி எப்படி வந்தது என்கின்ற அமைப்பை என்னுடைய விளக்க நூல்களில் ஏதோ ஒரு நூலில் எழுதியிருக்கிறேன் இதைத்தான் விளக்கு நூல்களில் எழுதியிருப்பேன் ஏன் எப்படி பாதகாதிபதியாக இவர்கள் வருகிறார்கள் என்பதை எழுதியிருப்பேன் இங்கேயோ ஒரு நூலில் எழுதியிருக்கிறேன் படித்து பாருங்கள் அப்போ இந்த இடத்துல சிம்மலக்கணத்திற்கு ஆறில் மறைந்து தான் அவர் உச்சத்தை அடைகிறார் அப்போ யோகாதிபதிகளாக சனியும் செவ்வாயும் வரும்பொழுது கூட அவர்கள் ஆறில் மறைவது உச்சமாவது நல்லது தான் ஏன்னா சனி செவ்வாய் இதைத்தான் நம்ம பாப கிரகங்களின் சுற்றுமவல்னு சொல்கிறேன் நம்முடைய பாப கிரகங்களின் சுற்றுமவல் அப்படிங்கிறது சொல்கிறது இதில் தான் சொல்கிறேன் பாப கிரகங்களுடைய சூட்சுமவலு என்கின்ற ஒரு அமைப்பில் சொல்லிக் கொடுக்குறது நான் இதைத்தான் சொல்லிக் கொடுக்குறேன் இதைத்தான் எழுதியிருக்கிறேன் அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரிஷபலக்கணத்திற்கு ஆறில் சனி உச்சமாவதை போல் சிம்ம லக்கணத்திற்கு ஆறில் செவ்வாய் உச்ச ஆறில் உச்சமாவது ராஜ யோகாதிபதிகளாக சனியும் செவ்வாயும் வரும்போது அவர்கள் உச்சத்தை அடைகிறார்கள் என்பது தான் உண்மை சரி இப்போது கடகலக்கணத்திற்கு அப்படியே பார்த்த மாதிரி கடகலக்கணத்திற்கு செவ்வாயை பார்த்துடலாம் கடகளை சிம்ம லக்கணத்திற்கு ஆறில் மறைஞ்ச மறைகிறாரியா அப்ப ஆறு எட்டு பன்னெண்டில் யோகாதிபதி மறைஞ்சா என்ன கடகலக்கணத்திற்கு யோகாதிபதி அவர் தான் அஞ்சு பத்துக்கு அவர் தான் ஆறுல செவ்வாய் எட்டுல செவ்வாய் பன்னெண்டுல செவ்வாய் மறையக்கூடாதுங்க கடகலக்கணத்திற்கு இங்கே சுபத்துவம் கிடைக்காம ஆறாம் இடம் எட்டாம் இடம் ஆறாம் இடத்துல மட்டும் அவர் மறையலாம் ஆறாம் இடத்துல அவர் மறையலாம் அப்படின்னு சொன்னா ஆறாம் இடத்துல அவருக்கு அங்கே நட்பு வீடு கிடைக்கிறது இந்த பாலபடத்தை மட்டும் மனதில் தேக்கி கொண்டு அவர்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாலும் ஸ்தானபலத்தோடு இருக்கிறார்களா என்று ஸ்தானபலத்தை அப்படியே மனதில் வாங்கி கொண்டு ஸ்தானபலம் என்பது எங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஸ்தானபலம் என்பது எங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஸ்தானபலம் அடைந்திருந்தால் அவர்கள் நல்லா இருப்பாங்க ஸ்தானபலத்தை அடையாமல் பகை வீட்டில் இருந்தால் அவர்கள் நல்லா இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கடகலக்கணத்திற்கு செவ்வாய் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் அவர் யோகாதிபதியாக வரும்போது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் ஆறாம் இடம் மட்டும் நல்லதை செய்யும் எட்டு பன்னெண்டாம் இடங்கள் தீயதை செய்யும் என்கின்ற ஒரு வலு அமைப்பை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இப்போ மேஷ லக்கணத்திற்கு ராஜயோகாதிபதி அடுத்து சிம்ம லக்கணத்திற்கு ராஜயோகாதிபதி அவர் தானே சிம்ம லக்னம் நான்கு ஒன்பது குடையவர் அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆறுல செவ்வாய் உச்சத்தை அடைவார் எட்டில் செவ்வாய் நட்பை அடைவார் பன்னெண்டில் செவ்வாய் நீச்சத்தை அடைவார் இந்த இடத்துல ஆறு எட்டில் மட்டும் ஆறாம் இடத்துல அவர் ஸ்தானபலத்தோடு இருக்கிறார் எட்டாம் இடத்தில் ஸ்தானபலத்தில் நட்பு நிலைமையோடு இருக்கிறார் ஆட்சி உச்சம் நட்பு என்கின்ற நிலைமைகள் நல்லது பன்னிரெண்டாம் இடத்துல நீச்சம் என்பது ஏற்கனவே அது ஒரு பாவத்துவம் அந்த இடத்துல நீச்ச பங்கத்தையோ நீச்ச பங்க ராஜயோகத்தையோ அடையாத நிலைமையில் இந்த ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் ஆறு எட்டு பன்னிரெண்டில் ஆறு எட்டில் மட்டும் மறைவது நல்லது ஆக பேசிக்காக மறுபடியும் ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது எந்த இடத்தில் கிரகங்கள் மறைந்தாலும் நட்புக்கு நிலைமைக்கு கீழே வந்து வர்ற அமைப்புகள் நன்றாக இருக்காது இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போகிறோம் துலா லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சனி சனி மறைகிறார் துலா லக்னத்திற்கு ரிஷபலக்கணத்திற்கும் துலா லக்னத்திற்கு அவர் யோகாதிபதி அப்போ ஆறாம் இடத்துல சனி எட்டாம் இடத்துல சனி பன்னெண்டாம் இடத்துல சனி இந்த மூணு இடமுமே பரவாயில்ல அப்படிலாம் ஒன்றும் கெட்டு போயிடாது அராமடம் இடம் குருவின் வீடு சனி மட்டும் தானேயாக தானும் தா மட்டும் இருந்தார்னாலே நல்ல பலன்களை செய்வார் ஆனால் செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்படும் போது கடுமையான கெடுபலன்களை செய்ய ஆரம்பிச்சிருவார் சனி இங்கே எட்டாம் இடத்துல சனி நட்பு வீட்டில் தான் இருக்கிறார் எட்டாம் இடத்துல சனி நட்பு வீட்டில் இருக்கிறது ஆயுளுக்கு ஓரளவுக்கு நல்லது ஆனால் குடும்ப வாழ்க்கை அமைப்புகளில் நல்லதுகளை செய்யாது குடும்ப வாழ்க்கை அமைப்புகளை தன வீடு வாழ்க்கை வீடு இந்த மாதிரியான அமைப்புகளில் எட்டில் இருக்கக்கூடிய சனி ஆனால் எட்டில் இருக்கக்கூடிய சனி பாவத்துவமாக இருந்தால் தான் உடனே குடும்ப வாழ்க்கையை கெடுப்பார் இங்கே அவர் சுபத்துவமாக இருக்கிறார் இந்த இடத்துல திருமண அமைப்புகளில் சங்கடங்களை கொடுத்து ஆனால் தொழில் அமைப்புகளில் பண வரவுகளில் ஜாதகருக்கு ஒரு நிலையில் நல்ல வளங்களை செய்வார் பன்னிரெண்டாம் இடமும் அவருக்கு புதனுடைய வீடு தான் ஆக ஆறு எட்டு பன்னெண்டுல சனி மறையலாம் சுபத்துவமாக இருக்க வேண்டும் அவ்வளோதான் இங்கே நட்பு வீடு அல்ல சம வீடு ஒன்று நட்பு ரெண்டு நட்பு வீடு ரெண்டு நட்பு வீடுகளில் இருக்கக்கூடிய சனி பெரிய கெடுதலை செய்ய மாட்டார் எட்டாம் இடத்தில் இருக்கிற சனி திருமணத்தில் தாமதத்தையோ திருமண உறவுகளிலே கசப்பு அமைப்புகளை கொடுத்து ஆனால் பண அமைப்புகளை எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் துலா லக்கணத்திற்கு இருக்கக்கூடிய சனி கொடுப்பார் கடகலக்கணத்திற்கு குரு எட்டில் மறையக்கூடாது ஆறில் இருக்கவே கூடாது பன்னெண்டில் மறையக்கூடாது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரு கடக லக்கணத்திற்கு எந்த இடத்துல இருக்கக்கூடாது ஆறாம் இடத்து குரு வந்து கடகலக்கணத்திற்கு பாவி பாக்கியாதிபதியாக இருக்கும்போது அவர் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது இந்த இடத்துல பாருங்கள் குரு வந்து ஆறு எட்டு பன்னெண்டெல்லாம் எந்த இடத்துலையுமே இருக்கக்கூடாது கடகலக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல சனியின் வீடு இந்த எட்டு பன்னெண்டாம் இடங்கள் வந்திருந்தாலே சுபத்துவம் அடைந்து எட்டு பன்னெண்டாம் இடம் சுபத்துவ விதியின் அடிப்படையில் அவர் வெளிநாட்டிற்கு போவார் குரு ஆறாம் இடத்தில் இருக்கவே கூடாது சுபர்கள் ஆறாம் இடத்தில் இருந்தால் ஆறாம் இடத்தை வலிமைப்படுத்துவார்கள் என்பதன் அடிப்படையில் அந்த ஆறாம் பாவகத்தின் தீய பலன்களும் கண்டிப்பாக நடக்கும் பாக்கிய அதிபதியாக கடகலக்கணத்திற்கு குரு இருக்கக்கூடிய ஒன்பதற்கு அதிபதியான குரு ஆறாம் இடத்தில் இருப்பது நல்லதல்ல ஆறாம் இடத்தை பார்ப்பது நல்லதல்ல ஆகவே கடகலக்கணத்திற்கு குரு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது இதனையடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்திற்கு குரு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கலாமா குரு எட்டாம் இடத்தில் இருப்பது நம்முடைய இந்த எட்டு பன்னெண்டாம் இடங்களில் இருக்கிறது எட்டு பன்னெண்டுடைய சுபத்துவ அமைப்பு தவிர ஆறாம் இடத்துல குரு இருக்கக்கூடாது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதும் வெளிநாட்டுக்கு தான் போக வைக்கும் ஆக எட்டாம் இடத்தில் அவர் இருக்கிறது ஒரு எது எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஆயில் நீட்டிப்பு போன்ற அமைப்புகளை செய்யும் ஆகவே இந்த இடத்துல அவர் ஆறாம் இடத்தை தொடர்பு கொள்ளாமல் இருக்கின்ற அமைப்பு பனிரெண்டாம் இடம் மட்டும் கொஞ்சம் இது தான் ஆனால் பனிரெண்டாம் இடத்தில் அவர் உச்சமாக இருக்கிறது என்பது ஸ்தான பலம் இப்போ தான் சொன்னேன் இல்லையா நட்பு பலத்திற்கு கீழே இறங்கும்பொழுது தான் ஒரு கிரகம் நல்ல பலங்களை செய்யாது அப்போ இந்த இடத்துல ஆறாம் இடத்தை தவிர எட்டாம் இடத்தில் ஆட்சி பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் என்பது கும்பலக் இது சிம்ம லக்னத்திற்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்யக்கூடியது ஆகவே ஆறாம் இடத்தை தவிர்த்து எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் அவர் இருக்கலாம் இதனையடுத்து புதனை பார்த்துடலாமா புதன் யோகாதிபதியாக யார் யாருக்கு வருவார் ரிஷப லக்னத்திற்கு வருவார் துலா லக்னத்திற்கு வருவார் இங்கே மூன்று ஆறு புதன் மூணு புதன் ஆறு புதன் எட்டு புதன் பன்னெண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணுலையும் புதன் இருக்கக்கூடாது ப எ எட்டுலேயும் புதன் புதன் இருக்கக்கூடாது மூன்றில்னா அவர் வெறுக்கக்கூடிய அம்மாவுடைய வீடு கடகத்தில் வந்து கடகாதிபதி உச்சமாகி கடகம் சுபத்துவமாக கடகம் பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது மட்டுமே மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பலன் தருவார் அப்போ புதன் வந்து மூன்றாறு எட்டு பன்னெண்டில் இருக்கும் பொழுது இங்கே மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்லதல்ல ஆறாம் இடத்தில் அவர் நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறார் அஞ்சு கூடியவர் ஆறில் மறைஞ்சாலும் ரெண்டுக்கு கோணம் ரெண்டுக்கு கோணத்தில் இருக்கிறார் இந்த இடத்துல மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடாது கடகத்தில் இருக்கிற புதன் எதிர்த்தர் கடகம் அவருக்கு பிடிக்காத வீடு எதிர்ப்பகை வீடு அப்போ இந்த பகை வீட்டில் இருக்கிறார் ரெண்டுக்கு கோணத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இது நட்பு வீடு நட்பு வீட்டில் இருக்கிறது நல்லது ரெண்டுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் புதனுடைய இந்த வீடு தான் குருவுடைய வீடு தான் பரவாயில்லை ஆனால் பன்னெண்டில் இருக்கக்கூடாது ஆக மூன்று பன்னிரெண்டாம் இடங்களில் புதன் இருக்கக்கூடாது மூன்றாம் இடம் பகை வீடு பன்னிரெண்டாம் இடம் பகை வீடு இந்த நட்பு பகை வீடை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்களேன் நட்பு வீடை மட்டும் இன்னும் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நட்பு பகை வீட்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே நட்பாக பகையாக இருக்கக்கூடாது கொஞ்சம் சுபத்துவ தன்மையோட இருக்க வேண்டும் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போகிறோம் சரி இங்கே துலா லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துல நட்பு சுப வீட்டில் இருப்பார் பாக்கியத்தை பாக்கியாதிபதியை பார்ப்பார் என்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு ஆறில் புதன் நீச்சமடைவா நீச்சத்தை அடையக்கூடாது நீச்ச பங்கத்தை அடைய வேண்டும் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அமைப்பில் பன்னிரெண்டில் உச்சத்தை அடைவது மிகப்பெரிய நல்லது ஆறில் நீச்சத்தை அடையக்கூடாது எட்டில் வந்து நட்பு நட்பு நிலைமையில் இருக்கலாம் அவர் பரவாயில்லை அப்போ இந்த இடத்துல ஆறாம் இடத்தை துலா லக்கணத்திற்கு யோகாதிபதியாகிய அவர் ஆறாம் இடத்தில் மட்டும் இருக்கக்கூடாது மூன்று பன்னிரெண்டாம் இடங்களில் மூன்று மூன்று எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் இருக்கலாம் உச்சமாக இருக்கிறார் நட்பாக இருக்கிறார் சுப வீட்டிலிருந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் ஆக ஒன்பதாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார் என்கின்ற அமைப்பு குருவின் வீடு என்கின்ற அமைப்பில் மூன்று எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் இருக்கலாம் ஆறாம் இடத்துல மட்டும் நீச்சமாக இருக்கக்கூடாது ஸ்தான பலம் பெற்று இருக்கிறார் அதே அவர் சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற நிலைமையில் நல்ல பலன்களை செய்வார் இவ்வளோதாங்க